வணக்கம் சிறிது நேரத்திற்கு முன்னாடி மத்திய நிதி நிதியமைச்சகத்திலிருந்து ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்போ அல்லது விலக்கோ கோவிட் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுப்பதற்காக ஒரு எட்டு மாநிலத்தை சேர்ந்த ஒரு குழு அமைச்சிருக்காங்க மிகுந்த ஏமாற்றத்தை இந்த குழு அமைத்த விதம் தருகிறது இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பாக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்று பார்ப்போம் இந்த குழுவில் எட்டு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மெம்பர்களாக இருக்கிறார்கள் அது வந்து மேகாலயா குஜராத் மகாராஷ்டிரா கோவா கேரளா ஒரிசா தெலுங்கானா யூபி ஆக்சுவலா இந்த ப்ராப்ளத்தை நேற்றுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் எழுப்பினது தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர் சொன்னதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நிறைய பேருக்கு சம்பளம் இல்லை வருமானம் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கொரோனாவின் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கு இதுல அவங்க செலவு குறைக்கிறதுக்கு நம்ம உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கணும் இப்போ வந்து ஹேண்ட் வாஷுக்கும் சோப்புக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு சர்ஜிக்கல் ரப்பர் கிளவுஸுக்கு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு பதினெட்டு பர்சன்ட் தெர்மாமீட்டருக்கு பதினெட்டு பர்சன்ட் வென்டிலேட்டருக்கு பன்னெண்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு இது எல்லாத்திலிருந்தும் கொரோனா நோய் தாக்கம் இருக்கும் வரை விலக்கு கொடுக்கணும்னு முதல் முதலாக குரல் கொடுத்தது திரு பி டி ஆர் பழனிவேல்ராஜன் தமிழகம் வந்து தொழில்துறையில் அதிகமான ஜிஎஸ்டியை ஈட்டித்தரும் மாநிலம் இந்த எட்டு பேர் உள்ள குழுவில் மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து இருக்க வேண்டிய ரெப்ரசென்டேஷன் தமிழகத்தை சார்ந்தது இந்த குழுவில் தமிழகம் இடம்பெறாதது மிகுந்த வருத்தத்தை அழிக்கிறது இந்த நேரத்தில் அரசியல் கூடாது இது சாமானியமான எ மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சினை நோயிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய தமிழக அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் பல்வேறு தரப்பினர்களால் பாராட்டப்பட்டு வரும் நேரத்தில் இது மத்திய அரசு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு யோசனை மாற்றியமைத்து இந்த குழுவில் உடனடியாக திரு பி டி ஆர் பழனிவேல் ராஜனை அல்லது தமிழக நிதியமைச்சரை இந்த குழுவில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் மத்திய நிதியமைச்சரை இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக நான் கேட்டுக் கொள்கிறேன்